மணிவண்ணன் அவர்கள் உங்களோடு பேசுவார். இவரை இயக்குனர் என்று அழைப்பதா, நடிகர் என்பதா, தயாரிப்பாளர் என்பதா, இது எல்லாவற்றையும் விட அவரும் மகிழ்வார், நானும் மகிழ்வேன். தோழர் மணிவண்ணன் பேசுவார். தாகமுள்ள மாணவர்களின் மாணவர் தாகத்தின் வெற்றிகரமான இந்த விழாவில் தமிழ் இளைஞர்களின் தாகமாக விளங்குகின்ற எங்கள் பொதுச் செயலாளர் வைக்கோ அவர்கள் கலந்து கொண்டு தமிழன் என்பவன் யார், தமிழன் அல்லாதவன் யார் என்று நமக்கெல்லாம் தாய்ப்பால் ஊட்டி அமர்ந்திருக்கிறார்கள். தாய்ப்பால் கொடுத்துட்டு குழந்தைகள்லாம் நிம்மதியாக படுத்துட்டு இருக்கும்போது புட்டிப்பால் பக்கத்தில் வந்து வச்சா அது எப்படி சரியாகுன்னு தெரியல. அதுவும் பொதுச் செயலாளர் பேசினதுக்கு அப்புறம் வந்து நேரம் கழிச்சு வர்றதே ஒரு அதிக பிரச்சனைத்தனம். அதில் அவர் பேசி அமர்ந்ததுக்கு அப்புறம் பேசுறது மிகப்பெரிய அதிக பிரச்சனைத்தனம். ஆனால் அதிக பிரச்சனைத்தனத்துக்கு தான் வரவேற்பு ஜாஸ்தியாக நிலையானுமோ என்ன பேச சொல்லிக்கிறாங்க. உலகம் முழுவதும் பாதிக்கப்படுகிற தமிழர்களுக்காக மட்டுமல்லாமல் அந்த தமிழர்களை பற்றி நினைப்பவர்கள் சிந்திப்பவர்களுக்கு கூட ஒரு சரணாலயமாக வழங்கிக் கொண்டிருக்கிற பெரியவர் ஐயா அருணாச்சலம் அவர்களே இந்த விழாவிலே கலந்து கொண்டு மிகச்சிறந்த உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற அருமை சான்றவர்களே, பெரியவர்களே, இவ்வளவு நேரம் ஷூட்டிங் நடந்திருந்தது. நீதி வந்து அநீதியை வெல்லும்னு சொல்லுவாங்க, நான் அநீதியாக நடித்தேன், அதனால் அநீதியை கட்டி வச்சிட்டாங்க மரத்தில். அப்புறம் ஹீரோ அவருடைய தயாராகிற வரைக்கும் கால் சீட்டு முடிகிற வரைக்கும் என்னை அடித்து ஓஞ்சதுக்கப்புறம் தவிர்த்து விட்டாங்க. இப்போ வந்து நாம் நீதிக்காக பேச வேண்டிய நிலையில் நின்றுட்டுருக்கோம். ஆனால் இந்த நீதிக்காக போகிறான்னு ஹீரோ இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு யாருக்கும் தெரியாது. வழக்கு போல ஹீரோ கைதட்டீங்களா? இந்த விழாவை பயன்படுத்தி பொதுச் செயலாளருக்கு நான் ஒரு வேண்டுகோள் விடுப்பதற்காக இந்த விழாவை பயன்படுத்திக் கொள்ள ஆசைப்படுகிறேன். முதல் என்னன்னா, தேர்தல் அலைகள் பல்வேறு விதமாக கசாமுசாமி வீசி பல பிரச்சனைகள் ஆனதுக்கு அப்புறம் இப்பவும் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் ஆல்மோஸ்ட் சித்த பாம்பு தான், அதையவே அடிச்சுட்டு இருக்காங்க நிறைய பேர். படத்துல கூட ஏதாவது டயலாக் சொல்லுங்கன்னு சொன்னா நானே சொல்றது பாவம் போட்டுருங்க பாப்பாங்க. ஆனா உண்மை என்னன்னா, பயங்கரமான புயல் எல்லாம் அடிச்சுட்டு அந்த புயல்கள்லாம் வந்து மூச்சு காற்றா இருக்கும் போதே புயலாம் அந்த அம்மா ஏற்றுக்கணும். நாங்க தான் கடந்த 5 ஆண்டுகளமா கடுமையாக போராடினோம். இன்னும் சொல்ல போனா அடியாட்கள் நிறைய அவங்க கையில் இருந்த போது, அதிகாரம் அவங்க கையில் இருந்த போது, அரசு துறையில் இருக்கிற அதிகாரிகளே அந்த அடியாள் வேலையை பார்த்துட்டு இருந்தபோது கூட பயப்படாமல் அவர்களை எதிர்த்து போராடிட்டு இருந்தோம். இப்போ அது வழி அவர் வழியை செட்டரேட் ஆகிட்டுருக்கு. ஆனால் இந்த தேர்தல் முடிந்த காலகட்டத்தில் என்னாச்சுங்கன்னா, எனக்கு சினிமாவில் நடிக்கிற அதிக வாய்ப்புகள் வந்துருச்சு. சினிமாவில் அதிக வாய்ப்பு வரும்போது இடைவிடாமல் உழைச்சி சமுதாயத்தை காப்பாற்றுறோம் இல்லையே, குடும்ப குட்டியை காப்பாற்றலான்ட்டு மும்மரமாக சம்பாதிக்கிறதுல ஈடுபட்டேன். அது 24 மணி நேரம் உழைக்கிறதுங்கிறதுல வந்து நமக்கு உண்மையிலேயே ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. என்ன கருமத்தில் என்னமோ முக ஜனங்களுக்கு பிடிச்சதா, அது அவங்களுடைய ஒரு கெட்ட காலமாக என்னன்னு தெரியல, ரொம்ப பிடிச்சது. குடும்பத்தினுடைய நல்ல காலத்துக்கு உபயோகப்படுத்திக்கலான்ட்டு நான் ஷூட்டிங்லேயே மும்மரமாக ஈடுபடுறதுனால கட்சி பணிகளுக்கு வர முடியறதில்ல. அதனாலேயே எங்கே இந்த எல்லாரும் போல மணிவண்ணன் ஓடி போயிட்டான்னு போல் இருக்கு அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கு. அது எங்கள் கட்சி தோழர்கள் சில பேர் வந்து என்ன நீங்களுமா அப்படிங்கிற அளவுக்கு ஊர்களுக்கு போகும்போது கேட்பாங்க. இப்போ நான் சொல்லுவேன், பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் வேணா கட்சி மாதிரி இல்லை, நான் மாற மாதிரி இருக்கேன். ஆகவே நாங்கள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஸ்தாபன உறுப்பினர்கள், உருவாக்கும் போது இருந்தவர்கள், அது ஆழ மருதமானாலும் சரி, இல்லது தெற்கு சீமையிலே இருக்கின்ற தமிழர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற இன்னல்கள் போல் ஏற்பட்டு நிலையாக வாழ முடியாமல் ஓடி ஓடித்தான் வாழ்ந்தாக வேண்டும் தமிழர் என்ற நிலை தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் ஓடிக்கொண்டிருப்போமே தவிர கட்சி விட்டு கட்சி ஓட மாட்டோம் என்பதை தெளிவாக இந்த வாய்ப்பை படம் சொல்லிக்கொண்டு இல்லை தலைவர், நான் பொதுச் செயலாளருக்கு என்ன வேண்டுகோள் விடுக்கலான்னு இருந்தேன்னா,
பொங்கல் நெருங்கிட்டு இருக்கு. பொங்கலை தமிழர் திருநாள் சொல்வாங்க. நான் அடிக்கடி சொல்வதோடு நான் தமிழனாக பெருவதில் பெருமைப்படுகிறேன் அப்படின்னு. அதுக்கு என்ன காரணம்னா, கல் தோன்றி முன் தோன்றா காலத்தை முன் தோன்றி மூத்த தமிழுங்கிறனால இல்லை, அதில் எனக்கு நம்பிக்கையும் இல்லை. இந்த கல்லும் மண்ணும் தோன்றதுக்கு முன்னாடி காற்று பேசியிருக்க முடியாது. காற்று தமிழ் பேசி நம்மனா அப்புறம் கடவுள் நம்பியாகணும், பல பிரச்சனைகளை நாம் மாட்டிக்குவோம். ஆகவே மனிதன்தான் தோன்றினான், மனிதன்தான் மொழியை கண்டுபிடித்தான், மனிதன்தான் மொழியை வளர்த்தெடுக்கிறான், மனிதன்தான் மொழியை காப்பாற்றுகிறான். அந்த மொழி பேசுகிற இனத்தின் மீது ஒரு பற்று வைத்துக் கொண்டு அந்த இனத்தை காப்பாற்ற என்பது நமக்கு அயராத நம்பிக்கை உண்டு. ஆனால் அப்புறம் என்னடா உனக்கு பெரிய பெருமை, வெள்ளக்காரனை விட தமிழை எந்த விதத்தில் உயர்ந்தவனா? நான் சினிமாக்கள் அடிக்கடி இந்த கருத்துக்களை சொல்வேன். ஒரு காதல் கோட்டைங்கிற படத்தில் கூட ஒரு டெலிபோன் பெட்டி வச்சிருக்கோம், பக்கத்தில் முருகன் படம் தான் இருக்கும். நான் சமயம் முடிவு சொல்லுவேன், டெலிபோனை கும்பிடுவேன். எனக்கு இதை கும்பிட்றேன்னா, ஆமா நான் முருகனாடா டெலிபோனை கண்டுபிடிச்சேன், டெலிபோன் இருக்கிறதுனால தானே நம்மளுக்கு சாப்பாடு கிடைக்குது, அதனால விஞ்ஞானத்தை கும்பிடுங்கடா விவரம் கிட்டனாயில் அப்படின்னு. அப்படி விஞ்ஞானத்தை கும்பிடுங்கிறது எனக்கு நம்பிக்கை. தமிழன் அப்படிப்பட்டவன்ங்கிறது என்னுடைய கருத்து. நான் படித்த புத்தகங்கள், செய்திகள், வரலாறுகள், பெரிய அறிஞர்களுடைய பேச்சை கேட்டதிலிருந்து உலகத்திலேயே விஞ்ஞானத்தை வழிபட்ட ஒரு இனம் இருக்குமானால் அது தமிழர்கள் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா ஆடு மாடுகளை மேய்த்து அந்த ஆடு மாடுகளையும் உணவாக உலகத்தின் மற்ற பகுதி மக்கள் எல்லாம் சாப்பிட்டுக் கொண்டிருந்த போது, இன்னும் சொல்ல போனால் வால்கா நதிக்கரையிலே இருந்து வந்து நம்மோடு கலந்து விட்டு இப்போது தமிழ்நாடு நமக்கா அவர்களுக்கா என்கிற மாதிரி ஒரு பிரச்சனைகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிற போது, அவர்கள் ஆடு மாடுகளை மேய்த்து ஆடுகளையே தின்னுட்டு இருந்தானுங்க. மேய்க்க வேண்டியது, திங்க வேண்டியது, லிவரை வறுத்தர வேண்டியது, குடல் மட்டும் எடுத்து போட்டு ரத்தத்தை குடிச்சிட வேண்டியது, முடிஞ்ச பச்சையாவே சாப்பிட்டு இருந்த நிலவெளியே அந்த ஆடு மாடுகளுக்கு வேளாண் கருவிகள்ங்கிற ஒரு அந்தஸ்தி கொடுத்தவன் தமிழர். அவனுக்கு முன்னாடியே விவசாயத்தை கண்டுபிடித்து விதையை போட்டால் பூமியை கிழித்து போட்டு முத்துக்கள் மணிகளாக வெளிவருங்கிற ஒரு அரிய விஞ்ஞானத்தை கண்டுபிடித்தவன் தமிழன் அப்படிங்கிறதுல எனக்கு அயராத ஒரு நம்பிக்கை உண்டு. ஆகவே அப்படிப்பட்ட உலகத்தின் மூத்த விஞ்ஞானி தமிழன். விஞ்ஞானியாக மட்டும் இல்லாமல் அந்த வேளாண்மையை வழிபடுகிறார். அதுதான் நம்முடைய பொங்கல். நாம் நம்ம கொண்டதுக்கு அவன் விழா வெடுக்கிறான், அதுக்கு நாம் கடன் வாங்கி பட்டாசு அடிச்சு சுத்திக்கிறான். அந்த நிலைமை தான் நம்ம நாட்டில் இருக்கு. எவன் செத்தான், ஏன் செத்தான், சித்தவன் யாரு, பொண்ணவன் யாரு, நாம் எதுக்குடா பட்டாசு வெடிக்கணும்னு ஒருத்தரும் தெரியாது. அது கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க, இப்ப அவங்களுக்கு சொந்த பிரச்சனையாச்சு. அந்த கட்சிக்காரங்களுக்கு அவங்களுடைய ஃபைனான்ஸ் கம்பெனிகள், லிமிடெட் கம்பெனிகள் காப்பாத்திருக்கே டைம் எல்லாம் போனதுனால இதையெல்லாம் அதிகமா பிரச்சாரம் பண்றதில்லை. இப்ப அந்த கடமைகளும் பொறுப்புகளும் நமக்கு வந்திருக்கு. ஆகவே இந்த சூழ்நிலையில விஞ்ஞானத்தை வழிபட்ட தமிழனாக பிறந்ததிலே எனக்கு எப்பவுமே பெருமை உண்டு, கர்வம் கூட உண்டு. ஆனா தமிழ் விழாவான இந்த பொங்கல் விழா நாளுக்கு நாள் கொண்டாடாம அப்படியே நெஞ்சு போயிருக்கு. மாடர்ன் சொசைட்டி ஆச்சுங்க சார், எல்லாம் செல்லார் போன் வந்துருச்சுங்க, எல்லாம் ஸ்டார் டிவி சன் டிவில எல்லாம் நம்ம ஃபாரின் மேகசின்ஸ் பார்த்துருக்கோம், இங்கிலீஷ் பிக்சர் பார்த்துருக்கும் போது வேளாண்மையை பத்தி யார் நினைக்கலையும், நீங்க டவுன் லுக்கான்ட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா புள்ளிவரம் அப்படி பார்த்தா சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்தது விட இப்பதான் வேளாண்மை நிலங்கள் அதிகரிச்சுட்டே இருக்குது, விவசாயம் வளர்ந்துட்டே இருக்கு, ஆனா விவசாயிகளுடைய விழா குறைஞ்சிட்டே இருக்கு. அதுக்கு என்ன காரணம் நானா ஒன்று ஃபீல் பண்ணேன், அது கூட அதிக பிரசித்தனமாக இருந்தால் பொதுச் செயலாளர் மன்னிச்சுவார். வழக்கமாக எங்களுடைய அதிக பிரசித்தனங்கள் எல்லாம் பொறுத்துக்கிட்டே தான் இருக்கார். அவர் பொறுப்புல இருந்து அதெல்லாம் தாங்கிட்டாங்க வேற வழி இல்லையே. என்னன்னா பண்பாடு காப்பாற்றுங்கிறதுக்கு வெறும் வாய் மட்டும்தான் பத்தாது, பணம் வேணும். ஆனா பாருங்க, பண்பாட்டு திணித்தல்ங்கிற ஒரு சூழ்ச்சியா தீபாவளிக்கு போனஸ் கொடுக்குறானுங்க, பொங்கலுக்கு கொடுக்க மாட்டேங்கிறானுங்க. பொங்கலுக்கு போனஸ் வாங்கினா நாம அந்த பட்டாசு அங்கே வெடிக்கலாமே, தைப்பொங்கல் இன்னைக்கு வெடுக்கலாம், மாடுகள் எல்லாம் கட்டி விட்டு அப்படியே சைடில் ஒரு மத்தாப்பு கொளுத்தலாம், யார் வேண்டாம் சொல்ல. அப்ப பொருளாதாரம் ஒன்றும் வீழ்ச்சி கிடையாது. ஆகவே தயவு செய்து பொதுச் செயலாளர் அவர்கள் வருமலட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் எப்படி தமிழ் ஈழம்தான் ஈழ மக்களுடைய தீர்வு என்ற ஒரு தீர்மானம் நிறைவேற்றினார்களோ, அதை போலவே தமிழர்களுடைய பண்பாட்டு விழாவான பொங்கல் விழாவுக்குத்தான் போனஸ் வழங்க வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தையும் நிறைவேற்றி கிடைக்காமல் போகுமானால் இந்த கர வழிகளே போற வழிகளாக தமிழ்நாடு கேட்பதற்கு ஒரு போராட்டத்தை அறிவித்து முழு மூச்சாக தமிழர்களின் பண்பாட்டு விழாவை காப்பாற்ற வேண்டும் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய அதிக பிரசங்கித்தனமாக என்னிடம் போய் முருகனை